குவேக் அப்படிங்கிறது என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த வேர்ல்ட் தட் யூ சூஸ் டு கிரியேட் அப். Second English fiction, this Heartquake. First book was Once Upon an AIS Exam, which we again opened right here in this very place, which went on to have a huge nationwide reception. அதுக்கப்புறமா புக் தான் Heartquake. ஸோ அதோடைய லான்ச் எங்கே வைக்கணும்னு இருக்கும், இங்கே எல்லாரும் நிறையும் வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் எல்லோரும் வந்துருக்கீங்க, ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் தட். இன்னொரு இனிஷியேட்டிவ் இதில் என்ன அப்படின்னா, பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ண ப்ரொமோட் பண்ணுறோம். முன்னாடி மாநகராட்சியில் இருந்தப்பயே அது ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருந்தேன், எல்லோரும் ஒத்துழைப்பு போடும் பங்களிப்பு போடும், இன்னுமே நல்லா எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ நம்ம சார்பாக இப்போ இண்டிவிஜுவலாக புக் எடுத்துன்றப்போ வந்து புத்தகத்தை வந்து எல்லாருமே நிறைய பேர் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வர பழக்கமும் இருக்குது. ஸோ அதையும் மாற்றலாம், முடிஞ்சளவு புத்தகத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் கையிலே, அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் பேப்பர் பைகள் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிறதுக்காக அதையும் இந்த புக்கோடு நம்ம சேர்த்து அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அந்த பேப்பர் பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னாலும் ட்ரை புத்தகத்தை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரிச்சுட்டு பேசலாம். போன தடவை கேட்டிருந்தீங்கன்னா, நானும் ஃபஸ்ட் டைம் இங்கே புக் லான்ச் வந்திருந்தேன், முதல் புக்கு இங்கிலீஷில். Heartquake அப்படிங்கிறது என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த வேர்ல்ட் தட் யூ சூஸ் டு கிரியேட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு வரியில். அதாவது டெய்லி நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம், நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் பார்க்குறோம், கெட்ட விஷயங்கள் பார்க்குறோம், நல்ல மனிதர்களை பார்க்குறோம், கெட்ட மனிதர்கள் பார்க்குறோம். எதை நம்ம எடுத்துக்கிறது, எதை நம்ம விட்டுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய உலகம், அந்த வேர்ல்டு தட் இஸ் அரவுண்ட் அஸ், இஸ் வாட் வி கிரியேட். நம்மளாக உருவாக்குறது தான், நம்ம காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளாக உருவாக்குறது, எந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது நம்மளாக தேர்ந்தெடுக்கிறது. அப்போ அந்த வேலை அப்படிங்கிற உலகம் நம்ம உருவாக்குற உலகம், நண்பர்கள் அப்படிங்கிற உலகம் நம்ம உருவாக்குற உலகம். ஸோ அந்த மாதிரி லைக் வைஸ் யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் வேர்ல்டு. ஸோ இஃப் ஐ கிரியேட் அ காம்ப்ளிகேட்டட் வேர்ல்ட் ஃபார் மீ வித் அ லாட் ஆஃப் பேட் திங்ஸ், மை வேர்ல்டு பிகம்ஸ் பேட். ஸோ நம்மளுடைய உலகத்தை நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அண்டர்லையிங் தீம். ப்ரொடக்னிஸ்ட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், கெட்ஸ் இன் டு லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் இன் திஸ் புக், லாட் ஆஃப் டஸ் டஃப் சிச்சுவேஷன்ஸ். His friends also are in similar situations. What happens to every one of them, each of them, precisely 2-3 friends? So in this situation, what do they choose? Do they choose good or do they choose bad? How do they end up and what do they fight for? So that's the underlying theme. Heartquake, end of the day, it is supposed to be a medical thriller. I am a doctor myself, so a medical thriller I always wanted to write. அதனால் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைப்பு ஏன் வச்சோம் அப்படின்னு தெரியும். ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம் டைரக்ட், ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம் சம்டைம்ஸ் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சம்டைம் எக்கோ சம்படி ரோட் திஸ் எக்ஸாம். ஸோ வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தட் அந்த மாதிரி. ஸோ Heartquake அப்படிங்கிறது, குவேக் இஸ் சம்திங் தட் இஸ் எனார்மஸ் ஜைஜாண்டிக் இன் ப்ரொபோஷன். ஸோ ஹார்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு தட், அர்த் குவேக் எல்லோரும் கேட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் அகெயின் அ பிளே ஆஃப் வேர்ட்ஸ் Heartquake அப்படிங்கிறது. ஸோ படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க கேட்டுக்கணும்.